ஓம் நமச்சிவாய். குருவே துணை அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் C.Kotteeswaran. அட்சய லக்ன பத்ததி முறையில் பார்த்த என் ஜோதிட அனுபவங்களை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. சிறு வயதிலிருந்தே அஷ்டவர்க்கம் முறையில் ஜோதிடம் பார்க்கும் ஒரு நண்பர். இவர் அஷ்டவர்க்க முறையில் ஜோதிடம் கணித்து கூறுவதில் வல்லவர். இவர் அடிக்கடி நம் ஜோதிட நிலையத்திற்கு வந்து செல்வார். 4 நாளுக்கு முன்னாடி அவர் வந்து, ஐயா, உங்களுடைய ஏஎல்பி முறையில் இந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து எப்போது திருமணம் நடக்கும் என்று கணித்து கூறுங்கள் என்று கேட்டார். பையனுக்கு 26 வயது ஆகின்றது. லக்ன ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை கொடுத்திருந்தார். நண்பர் ஒரு ஜோதிடர் அல்ல. அஷ்டவர்க்க முறையில் யாராவது ஜாதகம் கேட்டால் அவர்களுக்கு பார்த்து கூடுவார். ஜோதிடமே தொழிலாக கொண்டவர் அல்ல. அவர் கொடுத்த ஜாதகத்தில் பையனுக்கு 26 வயது என்று கூறினார். அட்சய லக்னம் பத்ததி முறையில் 26 வயதுக்கு 78 பாகைகள் நகர்த்தி லக்னமாக கணித்து கிரகங்களின் அமர்வுகளை ஆராய்ந்து இவருக்கு 31 வயதில் தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினேன். அவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் என்னையே பார்த்து கொண்டிருந்தால், ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, நோட் புத்தகம் கணக்கீடு முறைகள் எதுவும் போடாமல் நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு 31 வயதில் தான் திருமணம் நடக்கும் என்று கூறியுள்ளீர்கள். நான் அஷ்டவர்க்க முறையில் 1 மணி நேரத்துக்கு மேல் ராசி சூரியன் பரல், சந்திரன் பரல், 5ஆம் வீட்டு பலன், 7ஆம் வீட்டு பரல்கள், 7ஆம் வீட்டு அதிபதிகள், இதையெல்லாம் கணக்கீடு பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிய பிறகுதான் இதை நான் கணித்தேன். ஆனால் நீங்கள் வந்து கண்ணை மூடி யோசித்து கொஞ்ச நேரத்தில் சொல்லிவிட்டீர்களே என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினார். உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை, ஆனால் நீங்கள் ஏதோ உங்களுக்கு லக்னத்தில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் கூறியது எல்லாம் பலிக்கிறது, சொல்லதெல்லாம் பலிக்கிற ஒரு என்ன சொல்வது, குறி சொல்வது போல் சொல்கின்றீர்கள், அதுதான் உங்களுக்கு இருக்கிறது என்று கூறினார். ஐயா, வரும் வாடிக்கையாளர்கள் எனக்கு ஜாதகம் தெரியுமா தெரியாதா என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல, ஆனால் நான் கூறியது போல் நடக்கிறதா என்பது தான் பார்ப்பார்கள் என்று உங்களைப் போல் நான் ஜோதிடம் படித்தேனா, கணக்கீடு முறையில் போட்டேனா, இல்லை நோட் புத்தகம் வைத்து கணக்கு போட்டேனா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். நாம் கூறியது பலிக்கும்போது நம்மை தேடி வருவார்கள். இவர் சொல்வது கரெக்டாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நான் ஏஎல்பி முறையில் மிகவும் எளிமையாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் உடனே எனக்கு கணித்து சொல்லும் அளவுக்கு மிகவும் எளிதாக இருக்கிற இந்த முறையை எனக்கு கற்றுத்தந்தார். அதன் மூலமே நான் கூறினேன் என்று கூறினேன். நீங்களும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று கஷ்டப்பட தேவையில்லை. ஏஎல்பி ஜோதிடம் படித்தீர்கள் என்றால் 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் ஜாதகத்தை பார்த்து உடனே பலன் சொல்ல முடியும் என்று கூறினேன். அவர் எனக்கு ஜாதகம் சொல்வது தொழில் அல்ல என்று கூறிவிட்டு சென்றார். இந்த ஏஎல்பி முறையை கற்றுத்தந்த எளிதாக விரைவாகவே அட்சய லக்ன பத்ததி முறையில் பலன் எடுக்க கற்றுத்தந்த குருஜி உருதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிட துறையில் என்னை வளர்ச்சிக்காக அடிப்படை ஜோதிடத்திலிருந்து பட்டை திட்டிய அனைத்து குருமார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிடம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவுகளை தெரிந்து கொள்ள ஓம் அகத்தியர் தமிழ் இன்போ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.